முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் அவர்கள் கை செய்யப்பட்டிருக்காங்க. கை செய்யப்பட்டதுக்கான காரணம், திராவிட முன்னேற்ற கழக ஒரு தொண்டரை அவர் சட்டையை பிடிச்சி சுத்தமாக கலட்டி அறை நிர்வாணமாக்கி கையை கட்டி ஊர்வலமாக இழுத்துட்டு போகிற மிக மோசமான, அதாவது சட்டத்தின் சட்டத்தை வந்து தங்களே கையில் எடுத்து கொண்டிருக்கிற காரியத்தை ஜெயக்குமாரே இருந்து செய்கிறார். அதான் இருக்கிற பிரச்சனை. வேற யாராக பண்ணால் அது வேற விஷயம். ஒரு முன்னாள் அமைச்சர், சட்டம் தெரிஞ்சவர், நிறைய வரங்கள்லாம் பேசிட்டு இருக்காரு. அவரே இப்படி பண்ணுற பொழுது அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் கை செய்யப்படுறார். அது கை செய்யப்படுறதை கண்டிச்சு அவருடைய மகன் தலைமையிலேயே சாலை மறியல், காவல் நிலையத்தை முற்றுக என்ற போன்ற செயலில் ஈடுபடுவது ஏற்படுவதில்லை. திமுக தொண்டர் தேர்தலில் தவறு செய்திருந்தால் அவர் மீது புகார் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிரம்ப இருக்கிறது. தேர்தல் ஆணையத்தை கொடுக்கலாம், அல்லது சென்னை மாநகர காவல்துறை ஆணையர்கிட்ட கொடுக்கலாம், அது நடவடிக்கை எடுக்கிறது என்றால் டிஜிபி பார்க்கலாம், அடுத்தடுத்த கட்ட நீதிமன்றத்துக்கு போகலாம். இப்படி பல வழிகள் இருக்கிற சூழலில் அத்தகைய வழிகள் எல்லாம் கையில் மேற்கொள்ளாமல் சட்டத்தை தன் கையிலே எடுத்துக்கொண்டு ஒரு தொண்டரை தாக்குவது என்பது ஏற்புடையதல்ல. எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் சட்டத்தை தன் கையில் எடுத்துக்கொள்ள முடியாது, எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது வந்து ஒரு ஜனநாயக படுகொலை. அது தவிர்க்கப்பட வேண்டாம், ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும்னா வழக்கு பதிவு செய்யப்படுது. யார் தவறு செய்தாலும் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. அந்த வழக்கின் அடிப்படையில் கை செய்யப்படாது. யாராவதுனாலும் யாராவதுனாலும் இருக்கலாம். இந்திரா காந்தி கைது பண்ணலையா, சங்கராச்சாரியை தமிழ்நாட்டில் கைது பண்ணலையா, ஆக யாரை வேணாலும் சட்டத்தை மீறுகிற பொழுது அவர் மீது நடவடிக்கை எடுக்கலாம், கைது செய்யலாம். அந்த கைதை வந்து கண்டித்து இப்படி சாலை முறையெல்லாம் பண்ணுறது என்ன பெரியது இல்லையோன்னு கேட்டிங்கன்னா, 19ஆம் தேதி நடைபெற்ற இந்த உள்ளாட்சி நகர்ப்புறக்கான தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பத்தை கொண்டு மகத்தான வெற்றி பெறும் என்பது உறுதியாயிடுச்சு. அப்போ தாங்கள் தோற்க போகிறோம் என்ற நிலையில் அந்த தோல்வியை திசை திருப்புவதற்கு ஒரு சூழலை உருவாக்குறாங்க. தமிழ்நாட்டில் ஒரு சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்க வேண்டுங்கிற முயற்சி அதிமுக தரப்பில் இருக்குது. அதுதான் ஏற்கனவே முதலமைச்சர் கூட சொன்னார்ல, முன்னாள் முதலமைச்சர் இன்னும் 27 மாதங்களில் ஆட்சியே போயிடும்னு. அவர் எந்த ஜோசியம் கேட்ட ஜோசியம் பார்த்தான்னு தெரியல. அப்படி சொன்னார், அப்புறம் சொல்லிட்டு அப்புறம் நான் அப்படி சொல்லலைன்னு அதுவும் சொல்கிறாரு. இப்படி பலதும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆக திமுக ஆட்சியை அவங்க விரும்பலை, அது இருக்கக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. மக்கள் அளித்த தீர்ப்பை மதிக்காமல் தீர்ப்புக்கு, மக்களின் தீர்ப்புக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு சூழலை படிப்படியாக மெல்ல உருவாக்கி கொண்டிருக்கிறாங்க. இது நல்லதல்ல, இவெல்லாம் கடுமையான கண்டனத்திற்குரியது. சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டும், ஜனநாயகம் காப்பாற்ற வேண்டும். அதற்குரிய முறையில் தவறு செய்த யாராக இருந்தாலும் அவர்கள் மீது சட்டம் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும்.